तांडरश्मिदिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा। பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே துளசி முன்னாடி மாதிரி அஜய்க்கு மனைவியா மட்டும் இல்ல அஜயோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா ஆமா ஆண்டி துளசி கர்ப்பமா இருக்கா இப்ப அஜயோட வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா அப்படி இருந்தும் ஸ்னேகா அஜய் விட்டு போகவே மாட்டேங்கிறா ஒரு குழந்தைக்கு அப்பாக போற அஜய் கூட இன்னும் ஊரை சுத்திட்டு இருக்கிறது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் நியாயமா ஆண்டி என்ன என்னமா செய்ய சொல்ற சித்ரா துளசி கர்ப்பமா இருக்கான்னு சந்தோஷப்படுறதா இல்ல ஸ்னேகா அஜய் பின்னாடி சுத்துறத நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு ஒண்ணு புரியல இருந்தாலும் அவகிட்ட நான் சொல்லி பாக்குறேன் நீங்க நல்ல விதமா அவகிட்ட சொல்லிதான் ஆண்டி ஆகணும் அவ அஜய் பின்னாடி சுத்தாம இருந்தா இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா காலப்போக்குல எப்படியாவது ஸ்னேகாவ அஜய் மறந்துருவா ஆண்டி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல ஃபர்ஸ்ட்ல சண்டை போட்டுக்கிட்டாலும் கடைசியில சேர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும் ஆண்டி அதே மாதிரிதான் இன்னைக்கு விருப்பம் இல்லாத அஜய் நாளைக்கு விருப்பப்படலாம் இல்லையா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இன்னும் நெருக்கமாகலாம் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஆண்டி துளசியோட அப்பாவித்தனத்தை அவ பயன்படுத்திக்கிட்டு ஸ்னேகா அஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா இது என்னைக்கும் நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் ஒரு தாயா ஸ்னேகாவை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு நாம தான் இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் ஆண்டி சரிம்மா என்னால முடிஞ்ச முயற்சியை நான் செய்யறேன்
என்ன சித்ரா மேடம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் வரேன் ஆண்டி. சித்ரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வா. என்ன, ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்த? அவ்வளோ முக்கியமான விஷயமா? என்ன, எங்க அம்மா கிட்ட என்ன பத்தி ஏதோ அப்டேட் பண்ணி சொல்லிட்டு இருந்த? நான் எந்த அப்டேட்டும் சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். எது உண்மை? அங்க நடக்கிறது எங்கேயோ, இங்க நடக்கிறது அங்கேயோ சொல்றதுக்கு பேர் உண்மை இல்ல, கம்ப்ளைண்ட். பச்சை கலர் கண்ணாடி போட்டு பாக்குறவங்களுக்கெல்லாம் உலகம் பச்சையா தான் தெரியும். உன் பார்வைக்கு அதெல்லாம் கம்ப்ளைண்டாவே இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. துளசிக்கு அஜய் தாலி கட்டலையா? அஜய்க்கு துளசி பொண்டாட்டி இல்லையா? துளசி அம்மாக போறது உண்மை இல்லையா? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறது யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. புருஷ மொண்டாட்டிக்குள்ள சாதாரணமா என்ன நடக்கணுமோ அதான நடந்திருக்கு. இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. அதுக்கு சாட்சி பொறக்க போற குழந்தை. இன்னும் நீ அஜய் உனக்கு தான் சொந்தம் நினைக்கிறது தப்பு. இன்னொருத்தியோட புருஷனை காதலிக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. யார் சொன்னா உனக்கு புரியுமோ? அவங்க சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் உங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். அஜய்க்கு துளசி மேல விருப்பம் இருக்கோ இல்லையோ, துளசி கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான். இப்ப துளசி அவனோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. இருந்தாலும் துளசியோட அப்பாவித்தனத்தை நீ பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காத, இந்த உலகம் அதை ஏத்துக்காது. என்ன, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், எல்லா தப்பையும் நானே பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ செய்யறதெல்லாம் தப்பில்லையா? இல்ல இல்ல இல்ல. எல்லா தப்பையும் நானே பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ செய்யறதெல்லாம் தப்பில்லையா? இல்ல இல்ல இல்ல. நீ நினைக்கிற மாதிரி துளசி ஒண்ணும் அப்பாவி பொண்ணே இல்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் செஞ்சிட்டு இருக்கா. தெரிஞ்சு செய்யறாளோ தெரியாம செய்யறாளோ, துளசி அஜயோட பொண்டாட்டி, அதை இல்லைன்னு சொல்றியா? மனைவி எப்படி மனைவி ஆனா? அன்னைக்கு ஏதோ பெரியவர் ஏதோ வார்த்தை சொன்னாருன்னு, ஊர் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு, அந்த மலைவாசிங்க வந்து சொன்னாங்கன்னு, இது அம்மனோட உத்தரவுன்னு அஜய் கையால தாலிய கட்டிக்கிட்டா. அது வேற ஒண்ணும் இல்ல,
அஜய் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கற ஆசை. அவ இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு செட்டினாலே ரொம்ப பயம். இங்க எப்படி இருக்க போறேன்னு தெரியாதுன்னு சொன்னா பெரியவங்க வாயாலேயே சொல்ல வச்சு அவளும் அஜய் பின்னாடி வந்துட்டா. இதெல்லாம் எப்பவும் அஜய் பக்கத்திலே இருக்கணும், அஜய் எப்படியாவது நெருங்கணும்னு தானே. அப்பாவை மாதிரி நடிச்சுக்கிட்டே என்னைக்காவது ஒரு நாள் அஜய் எனக்கு சொந்தமாக மாட்டாரான்னு நினைச்சிட்டே இருந்தா. நினைச்சத சாதிச்சுக்கிட்டா. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நான் மட்டும் அவளை மன்னிக்கவே மாட்டேன். அது ஏன்னு தெரியுமா? முதல்ல இருந்தே அஜய காதலிக்கிறது நான் தான். அஜய்க்கு நான் ரொம்ப உயிர். பெரியவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். அதனாலதான் அவளுக்கு வீட்டுல வேலைக்காரன்ற ஒரு இடத்தையும் கொடுத்து சாப்பாடும் போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்றதுனால துளசி ஒன்னும் அஜயோட பொண்டாட்டி ஆயிட மாட்டா. என்னைக்கா இருந்தாலும் அஜய கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். அஜய் தான் என் புருஷன். ஸ்னேகா ஒரு நிமிஷம். ஆமா, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாதவ. அப்ப ராஜேஸ்வரி அம்மா யாரு? எங்க அம்மா. உங்க அப்பா? தெரியாது. கடைசி காலத்துலயாவது அவங்க என்ன பாக்கணும்னு வந்தாங்க, அவ்வளவுதானே தவிர என்ன கூட்டிட்டு போறதுக்கும் இல்ல, பாதுகாப்பா வளர்க்கறதுக்கும் இல்ல. நான் பச்சை குழந்தையா இருக்கும் போதே அவங்க என்ன இந்த ஆசிரமத்தோட படியிலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப உங்க அப்பாவை பத்தி உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? சித்ரா, நீ என்ன நினைக்கிற, என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு அப்பா இல்ல, இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கரெக்டு தான், உனக்கு அப்பா இல்லைதான், ஆனா உனக்கு ஒரு அண்ணா இருக்கான். அண்ணனா? இது என்ன புது ட்விஸ்டா? ஆமா, உன் கூட பிறந்தவ, உன்னை விட பெரியவ உன்னோட அண்ணா. போது நிறுத்த சித்ரா, துளசி மேல உனக்கு அன்பு இருக்கலாம், அதுக்காக இந்த மாதிரி போய் பித்தலாட்டம் பண்ணி அஜய் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அட, யார் உங்களை பிரிச்சது? உன்னோட ரத்த சம்பந்தம் தான் உங்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த வீட்டுல உட்கார்ந்த காக்கா இந்த வீட்டுல வந்து உட்காராது. அப்படிப்பட்ட குடும்பம் உங்களோடது. நல்லதுக்கும் மனிதாபமானதுக்கும் இன்னொரு பேரு நரசிம்மையா. ஊர்ல இருக்க எல்லாரும் சாமியா தான் அவரை பார்ப்பாங்க. அவரோட மகன்தான் இந்த அஜய். அது உனக்கும் தெரியும். ஆனா அவரோட பரம எதிரி நாகராஜ். ஊர்ல இருக்க எல்லாரையும் கேவலமா நினைக்கிறவன் அவன்தான். உன்னோட அண்ணன், உன்னோட அண்ணோட அண்ணனோட அண்ணனோட அண்ணன், உன் கூட பிறந்தவ. இந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாக்கும் அஜய்க்கு கூட தெரியும்.
வாட் அஜய்க்கு தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்ல மறந்திருக்க மாட்டான். கரெக்ட் தான். எங்க சொன்னா நீ கவலைப்படுவேன்னு உன்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பான். அது மட்டும் இல்ல, அஜய் சொல்லிதான் உன்ன மாதிரி நான் நடிச்சு உங்க அம்மாவை காப்பாத்தினது நான் தான். நாகராஜ் உன்னோட அண்ணன்னு சொன்னா நீ மனசு கஷ்டப்படுவேன்னு இந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைச்சோம் மறைச்சோம். ஆனா உனக்கு புத்தி சரியில்லை. அஜய் துளசி வாழ்க்கையில குறுக்க நிக்கணும்னு நினைக்கிற அது நல்லதுக்கு இல்ல. அதனாலதான் அந்த விஷயத்த நான் இப்போ உனக்கு சொல்றேன். இப்ப வாது நீ புரிஞ்சுக்கோ. அஜய கல்யாணம் பண்ணணும் நினைக்காத, அது நடக்கவே நடக்காது. ஏன் தெரியுமா? நாகராஜோட தங்கச்சி நரசிம்மையாவோட மருமகளா ஆக முடியாது, ஆக முடியாது, ஆக முடியாது. இப்ப வாது இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்திக்கோ. முடியாதுன்னு இருந்தா அது உன்னோட விருப்பம். கடவுளோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. கடவுள் அவங்களுக்கு துணையா இருக்காரு. அந்த கடவுள் தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்தாரு. இனிமேல் அது உன் புத்திய மாத்திக்கோ, இல்லன்னு வச்சுக்கோ அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. குட் பை. என்னமோ குழந்தைங்களை பெத்துட்டேன், ஆனா அவங்க தலையெழுத்த நான் எழுதலையே. என் மக என்னடான மந்திரம் மாந்திரிகம்னு போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் என் பொண்ணு, நான் அஜய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறான். அஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அஜய் அப்பாவாக போறாங்கிற விஷயத்த சித்ரா வந்து சொன்னா. சித்ரா கூட ஸ்னேகா என்னெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன பண்றது? என்னம்மா என்னாச்சு? எதுக்காக நீ இப்ப கத்திக்கிட்டு இருக்க? கத்துறது மட்டும் இல்ல, சித்ராவை கொன்னிடலாம் நினைக்கிறேன். அவ சொன்னது உண்மையா? என்ன விட உண்மை உனக்கு தானே நல்லா தெரியும். ஏன் அஜய் உன்கிட்ட சொல்லலையா? எதை பத்தி? அதான் துளசிய பத்தி. அவ இப்ப கர்ப்பமா இருக்காளாமே. ஐயோ அம்மா, நான் இப்ப கேக்குறது துளசிய பத்தி இல்ல. என்ன பத்தி? நான் உன் பொண்ணுதானா? நான் உன் வயித்துல பிறந்தது உண்மைதானா? ஏம்மா சும்மா சும்மா இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க? நீ என்னோட மகளா இல்லாட்டி போனா நான் ஏம்மா இங்க இருக்கேன்? நான் சுடுகாட்டுக்கு போக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னுமா என் வாழ்க்கையில நான் போய் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்படின்னா நாகராஜ் யாரு? என் கூட பிறந்தவனா? அந்த நாகராஜோட தங்கச்சியா? அந்த நாகராஜும் உன் வயித்துல தான் பிறந்தானா? என்னம்மா ஏன் பேச மாட்டேங்க? இப்ப ஏமா அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு பழச ஞாபகப்படுத்தி ஏன் மனசு வருத்தப்படணும்? நடந்தது என்னமோ நடந்து போச்சுமா. இல்ல, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். சித்ர நான் சொல்லிட்டு உன்னை வந்து காப்பாத்தினாலா? அப்படின்னா சித்ராவை உனக்கு முன்னாடியே தெரியும்ல? உன் கூட சித்ராவை அனுப்பி வச்சது அஜயா? நாகராஜ் தான் என்னோட அண்ணங்கிற விஷயம் அஜய்க்கு முன்னாடியே தெரியும்ல? இங்க பாரு ஸ்னேகா,
இப்ப நீ ரொம்ப கோவத்துல இருக்கேம்மா. எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு அப்புறமா விவரமா சொல்றேம்மா. முடியாது, எனக்கு இப்பவே தெரியணும் நான் நாகராஜ்க்கு தங்கச்சியா இல்லையா. நான் உன்கிட்ட வந்த அன்னைக்கே உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையெல்லாம் சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவீங்கிறதுக்காக தான் அந்த உண்மைகள் எல்லாம் சொல்லாம மறைச்சேம்மா. ஆமாம்மா, நாகராஜ் தான் ஒண்ணே. உனக்கு முன்னாடியே அவன் என் வயித்துல பிறந்த வந்தாம்மா. அவ அவரோட அப்பா மாதிரி மந்திரம் தந்திரம்னு போனதால கை குழந்தையான ஒன்னு தூக்கிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்புறம் நடந்த எல்லா விஷயம் தான் உனக்கு தெரியுமே.